வணக்கம் மகளே. கர்நாடகா மாநிலம் பாகல்கோட் மாவட்டம் இளங்கல் பகுதியை சேர்ந்த பெண் தான் பசவ ராஜேஸ்வரி. இவருடைய கணவர் வந்து ஒரு இராணுவ வீரர். அவருடைய பெயர் பாப்பண்ணா. இவர் கடந்த 2017 இறந்து போயிட்டார். அதன் பிறகு பசவ ராஜேஸ்வரி சரணப்பா அப்படிங்கிற நபருடன் பழகி வந்தாங்க. அந்த பழக்கம் நாடவில் தகாத உறவாக மாறியிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க. இதற்கிடையில் ராஜேஸ்வரி தன்னுடைய தோழியான சசிகலாவை தன்னுடைய கள்ளக்காதலான சரணப்பாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சசிகலா வந்து சரணப்பாவுடைய உறவை வந்து புறக்கணிக்குமாறு தன்னுடைய தோழியான ராஜேஸ்வரிகிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால் சசிகலா தன்னுடைய உறவுக்கு தடையாக இருப்பதாக சரணப்பா வந்து நினைச்சிருக்காரு. இதனால் அவரை கொல்லும் நோக்கில் தான் வேலை பார்க்கும் இடத்திலிருந்து டெட்டனேட்டர் மற்றும் வெடிப்பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து திருடிட்டு வந்து முடி உலர்த்தக்கூடிய ஹேர்டயர் இயந்திரத்தை வாங்கி அதில் வெடிகுண்டை பொருத்தி அதை ஒரு பார்சல் மாதிரி பண்ணி விசாகப்பட்டினம் முகவரியோடு கொரியர் வந்து அனுப்பி வச்சுருக்காரு. ஆனால் அவர் கொரியர் அனுப்புகிற அன்னைக்கு வீட்டில் வந்து அவர் கொலை செய்யும் நினைச்ச சசிகலாவுக்கு பதிலாக அவருடைய காதலியான ராஜேஸ்வரி தான் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் முடி உலர்த்தக்கூடிய இயந்திரம் இருந்திருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து பயன்படுத்தி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்த அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது அந்த இயந்திரம் வந்து வெடித்து செதுக்கிருக்கு. இதனால் அவங்க கைகளில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. வீடு முழுவதும் வெத்தக்கரை ஆயிடுச்சு. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்து அவங்கள மீட்டு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. எப்படி இது வெடிச்சது அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து விசாரிக்கும் போது தான் சரணப்பாவுடைய இந்த விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கு. அதனால் சரணப்பா வந்து போலீஸார் அதிகாரியாக கைது செஞ்சு தற்போது விசாரிச்சுட்டு வராங்க. தன்னுடைய காதலுக்கு தடையாக இருப்பவரை பழிவாங்க நினைத்த காதலன் அனுப்பிய வெடிகுண்டில் காதலியே சிக்கிய சம்பவமானது தற்போது கர்நாடகாவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.